சூனியம், பிள்ளை சூனியம், ஏவலை இது மாதிரி இருந்து பாதிக்கப்படுறவங்க ரொம்ப பேர். இப்போ ஒரு வீட்டில் துர்மரணம் நடந்துடுச்சுன்னா அவங்க என்ன செய்யணும்? உடல் பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ எதாக இருந்தாலும் அவங்க வந்து உட்காரும் போதே நான் யாரை நினச்சி கூப்பிட்டாலும் அம்மா வந்துடுவாங்க. ஒன்று ஆன்மாங்கிறது வந்து சாப்பிட முடியாது, புரியுதுங்களா, தூக்கம் கொடுக்காது. செய்வனை எடுக்கணும்னா அவங்க முகத்தை பார்த்த உடனே இந்த மாதிரி ஆத்மா இருக்குது, உங்கள் வீட்டில் யாராவது செத்தவங்களாக இருக்கலாம், இல்லை போகிற வழியில் அண்டுனதாக இருந்தால் செய்வனை. ஆனால் அவங்க செய்கிறதுல வந்து ஏவல் இருக்குது, புரியுதுங்களா. ஏவல்னால் பல விதத்தில் ஏவி விடுவாங்க. வணக்கம். ஐக்கிய ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்மளோட இணைந்திருக்கவங்க அருள்வாக்கு சித்தர் அம்மா தனலட்சுமி அம்மா நம்மளோட இருக்கிறாங்க. வணக்கம்மா. வணக்கம். அம்மா, உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்கள் அருள்வாக்கு சொன்னால் உண்மையாக இருக்கும், பொய்க்காது அப்படி சொல்கிறாங்களே, அது உண்மையாக தான். என்னோடய உடம்புல இருக்கிறது அம்மாவுடைய சக்தி தான், புரியுதுங்களா. அது வந்து முத காளியம்மாவாக வந்தாங்க, அப்புறம் நாகம்மாவாக வந்து ஆதிபராசக்தி எனக்கு கொடுத்த வாக்கு. சக்திங்கிறது என்னோடய உடம்பு ஃபுல்லாக அம்மா தான். நான் யாரை நினச்சி கூப்பிட்டாலும் அம்மா வந்துடுவாங்க. முருகராக இருக்கட்டும், பிள்ளையாராக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் என்னோடய உடம்புல வந்து அருள் சொல்லுவாங்க, வாக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அருள்வாக்கு சொல்ல போகிற முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் மேற்கொள்வீங்க? அருள்வாக்கு சொல்லணும்னா அம்மாவை அவங்க மொதல் வந்து ஓம் சக்தின்னு தான் சொல்லுவேன், புரியுதுங்களா. எல்லா தெய்வங்களையும் குறிக்கும் ஓம் சக்திங்கிறது, எல்லா தெய்வங்களையும் குறிக்கும். அதனால் எடுத்த உடனே ஓம் சக்தின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம்தான் முக்கியமான தெய்வத்தை மனசில் நினைப்பேன். அவங்க குலதெய்வம், அவங்களுடைய குறைகள் இதெல்லாம் வந்து சொல்லணும்னா அவங்க குலதெய்வத்தை கூப்பிட சொல்லுவாங்க. அப்போ என் அவங்களுடைய குலதெய்வத்தை கூப்பிட்டு சொல்லுவேன், புரியுதுங்களா. அவங்க என்கிட்ட வரும்போது அவங்களுடைய உடல் பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ எதாக இருந்தாலும் அவங்க வந்து உட்காரும் போதே நான் சொல்லிடுவேன், அவங்க முகத்தை பார்த்த உடனே, புரியுதுங்களா. உடலால் பாதிக்கப்பட்டிருந்தால் உடல் நோய் பிணி இது மாதிரி இருந்தால் அதை சொல்லி டாக்டர்கிட்ட போங்கம்மான்றுவேன், புரியுதுங்களா. மற்றபடி அவங்களுக்கு வேறு பிரச்சனைகள், ஆத்மாக்கள் இப்போ உள்ள காலகட்டங்களில் சூனியம், பிள்ளை சூனியம், ஏவலை இது மாதிரி இருந்து பாதிக்கப்படுறவங்க ரொம்ப பேர், புரியுதுங்களா. இப்போ ஒருத்தருக்கு பில்லி சூனியம் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிறதும்மா? அவங்க உடம்பு வந்து ரெண்டு விதத்தில் காமிக்கும், புரியுதுங்களா. ஒன்று ஆன்மாங்கிறது வந்து சாப்பிட முடியாது, புரியுதுங்களா, தூக்கம் கொடுக்காது. ஆக்சிடென்ட் ஆனது, தானே தற்கொலை பண்ணிக்கிறவங்க இந்த மாதிரி உள்ள ஒரு ஆத்மாக்கள், இப்போ சுயமாக இப்போ நார்மலாக சாகிறவங்க கூட ஆத்மா சாந்தி அடையலை. அதனால் அவங்க முகத்தை பார்த்த உடனே அவங்க எங்கேருந்து கேட்டாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு நான் சொல்லிடுவேன். சில பேருக்கு பார்த்தோன்னா தெய்வ சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உணர முடியுமா? அது தெய்வமாக இருந்தால் அவங்கள பார்த்த உடனே மாரியாத்தா இருக்குது, காளியாத்தா இருக்குது, அவங்க பால் கூட இருக்கிறோம், அதனால் என் மேலே வருதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்து உட்காரும் போது எனக்கு அது வந்து உணர்த்தும். அம்மா, இப்போ உங்களை பார்க்க வர்றவங்கள்ட்ட செய்வினை பண்ணி அவங்களுக்கு செய்வினை எடுக்க சொல்லி வர்றாங்க, அவங்களுக்கு என்ன நீங்கள் அறிவுரை கொடுப்பீங்க? செய்வனை எடுக்கணும்னா அவங்க முகத்தை பார்த்த உடனே இந்த மாதிரி ஆத்மா இருக்குது, உங்கள் வீட்டில் யாராவது செத்தவங்களாக இருக்கலாம், இல்லை போகிற வழியில் அண்டுனதாக இருந்தால் செய்வனை ஆத்மான்னு சொல்லிடுவேன். ஆத்மான்னு தான் சொல்லுவேன், பேய் அந்த இதுன்னு சொல்ல மாட்டேன், பேயின்னு சொல்ல மாட்டேன். எல்லா எந்த ஆத்மா ஆத்மா தான் நம்ம உடம்புல, இந்த ஆத்மா வந்து பிரியுது ஆக்சிடென்ட் ஆனதோ அல்லது தானிய தற்கொலை பண்ணிக்கிறவங்களோ, அதனால் நம்மளுடைய ஆத்மா தான் அது எல்லாமே. அதனால் நான் ஆத்மா தான் சொல்லுவேன். அதனால் யார் வந்து உட்காந்தாலும் என்னம்மா எனக்கு உடம்பு இப்படி இருக்குன்னு அவங்க சொல்ல முடியாது, அவங்க முகத்தை பார்த்தே நான் சொல்லிடுவேன். ஏமா உங்களுக்கு உடம்பு பிரச்சனை இருக்கான்னு கேட்பேன், ஆமான்னு சொல்லுவாங்க. தூக்கம் இல்லையா, வேறு உங்களுக்கு சாப்பாடு இல்லையா, சாப்பாடு இல்லையா, மண்டை வேறு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்லாம் கேட்பேன், அவங்க கரெக்டாக ஆமாம்மாம்பாங்க, புரியுதுங்களா. மற்றபடி செய்வனைனா வேறு மாதிரி உடம்பை உருக்கி, புரியுதுங்களா, ஒரு உடம்பை உருக்கி முகம் வேறு மாதிரி எனக்கு தெரியும், மாந்திரியங்கிறது.
அப்போ வந்து நான் சொல்லுவேன், மாந்திரியம் உங்களுக்கு இருக்குது, உங்கள் சொந்த பந்தத்தில் செஞ்ச நாங்கள் பார்த்த இடத்துலலாம் சொன்னாங்கம்மா அப்படிம்பாங்க. அது உண்மையான உங்ககிட்ட வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. அது நான் சொல்லுவேன், ஆத்மா இருக்குது, செய்வனை இருந்தால் செய்வனை இருக்குன்னு சொல்லுவேன். புரியுதுங்களா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவேன். அவங்க சும்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஆனால் முகத்தை பார்த்த உடனே என்ன இருக்குன்னு முத பார்த்து சொல்லிடுவேன். செய்வினில் பல வகைகள் வகையாக செய்வினை பண்ணுறாங்களே, அது அதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு. அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பிடிக்காதவங்களுக்கு, பிடிக்காதவங்க நிறைய பேர் சொந்த பந்தத்திலேயே சொத்துக்காகவோ காசு பணத்துக்காகவோ அவங்களுடைய கூட பிறந்தவங்களோ அல்லது சொந்த பந்தமோ இப்படியெல்லாம் செய்கிறது உண்டு. புரியுதுங்களா? அப்போ அவங்க எதுக்காக செய்கிறாங்கன்னா, இவன் அழிய இவன் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு செய்கிறது தான். புரியுதுங்களா? நமக்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க செய்கிறதுல வந்து ஏவல் இருக்குது. புரியுதுங்களா? ஏவல்னால் பல விதத்தில் ஏவி விடுவாங்க. அதில் அஞ்சாறு இருக்குது. விஞ்ஞான காலத்தில் ஏவல் பில்லி சூனியம்லாம் முத இருக்கா? இருக்கு. முந்தி கூட அவ்வளவா இல்லை, இப்போ கலியுகத்தில் நிறையா இருக்கு. இப்போ கலியுகம், புரியுதுங்களா? யாருமே வந்து நல்லபடியாக நல்லது நினைக்கக்கூடிய காலங்கள் இல்லாதது. புரியுதுங்களா? அதனால் தான் வாழ்ந்தா போதும், அவன் கொடுக்கலைன்னா அவனை அழிக்கணும்னு நினைக்கிற காலம். ஆனால் இப்போ வந்து தெய்வ வாக்கு வேற, புரியுதுங்களா? அந்த மாந்திரிய சக்தி வேறு. புரியுதுங்களா? அம்பாளுங்கிறது வந்து தானாக நமக்கு ஈர்ப்பு சக்தியோடு வர்றது. அவங்க அம்பாள் நம்மளோட உடம்புல வந்து அவங்களே உட்காருது. உங்களை தெய்வ வாக்கு என்னென்ன கடவுள் மூலமாக தெய்வ வாக்கு கொடுப்பீங்க? நான் வந்து யாரையுமே வந்து நல்லது தான் நினைப்பேன். புரியுதுங்களா? யாராக இருந்தாலும், ஏழையாக இருக்கட்டும் பணக்காரங்களாக இருக்கட்டும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும், அவங்களுடைய மனசை புரிஞ்சிக்கிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை என் மனசில் அப்படியே பற்றும். புரியுதுங்களா? நல்ல விதத்தில் என்னை பார்க்க வந்தால் அம்மா பார்க்க வைப்பாங்க, அதையும் சொல்லிடுறேன். அவங்க மனசில் வேறு மாதிரி எண்ணி இவங்க சொல்கிறது நடக்குமா நடக்காதா, புரியுதுங்களா? ஒரு மன ஒரு உளைச்சலில் வந்தாங்கன்னா அம்மாவும் என்னை பார்க்க விடாது. புரியுதுங்களா? இது நிறைய நடந்திருக்கு. நானேவும் அவங்க மனசில் நீங்கள் இப்படி நினச்சிங்களான்னு கூட கேட்பேன். புரியுதுங்களா? அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருக்கேன். ஆனால் எனக்கு அம்மா எவ்வளவோ சக்தியை கொடுத்துருக்காங்க. நான் இதுவரைக்கும் அம்மாட்ட வந்து இருந்தாலும் யாரையும் வந்து எதிராளியாக நினைக்க மாட்டேன். அவங்க எனக்கு அந்த அம்மா சொன்னது பலிக்குமா பலிக்காத எத்தனையோ நூற்றில் பத்து பேர் இப்படி பேசலாம், பேசுவாங்க. நமக்கு பின்னாடி எவ்வளவோ பேர். இப்போ பில்லி சூனியம்லாம் உண்மையாக இருந்ததுன்னா, இப்போ கட்சி தலைவர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, இவங்களுக்கு எதிரிகள் கூட இருப்பாங்க, அவங்களோட செய்வினை என்ன செய்கிறாங்க? இதெல்லாம் வந்து இது வந்து நம்ம வந்து கட்சியில் பற்றி பேசணும்னா அது வேற. புரியுதுங்களா? அது மறைமுகமாக எவ்வளோ வேணாலும் நடக்கலாம். புரியுதுங்களா? அது வந்து உண்மையாகவே இருக்கலாம். புரியுதுங்களா? தெய்வங்கிறது வந்து சில விஷயங்களை காட்டி கொடுக்கும், நமக்கு நடக்க போகிறது நடக்கிறது, ஆத்மா பிரிகிறது எல்லாமே காட்டி கொடுக்கும். விளங்குதுங்களா? ஆனால் என்னோட வாக்கு பிரகாரம் எல்லாமே அந்த அம்மா ஓம் சக்தி தான். ஓம் சக்திங்கிறது எல்லா தெய்வ சக்தி தான். புரியுதுங்களா? எல்லாமே உண்மையாக இருக்கணுங்கிறது நான் நினைப்பேன். இப்போ ஒரு வீட்டில் துர்மரணம் நடந்துடுச்சுன்னா அவங்க என்ன செய்யணும்? அது துர்மரணம் ஆயிடுச்சுன்னா அந்த ஆத்மா வந்து அவங்க வீட்டில் தான் சுற்றிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அவங்க குடும்பம் வந்து ஒரு வளர்ச்சியாக ஒரு விருத்தி ஆகாது. புரியுதுங்களா? அந்த ஆத்மா வந்து ஏன் ஆயுள் முடிகிற வரைய அது சுத்தும். அதுக்கு இவங்க என்ன பண்ணணும்னா, ஒன்று ராமேஸ்வரமோ, புரியுதுங்களா, இந்த மாதிரி இடங்களில் போய் அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்கணும். புரியுதுங்களா? அந்த சாந்தி 3 வருஷம் கொடுக்கணும். அந்த துர்மரணம் ஆனவங்க ஆத்மா அவங்க வீட்டில் தான் சுற்றும். அது வந்து யார் மேலேயும் உட்காரும், உடம்பை தேடும். இப்போ வந்து அந்த ஆத்மா பிரியிறது வந்து இப்போ நான் அவன் உடம்பு அழிஞ்சிடும். புரியுதுங்களா?
அதனால அந்த உடம்பை வந்து அந்த ஆத்மா தேடும். அதனால வந்து உட்கார்றது அவனுக்கு பிரச்சனை. உடம்பு வலி, தலைவலி, கைகால் வலி, இப்படி எப்படி எல்லா விஷயமும் இருக்குது. அதாவது காய்ச்சல் வரும், புரியுதுங்களா, தலை பாரமாக இருக்கும். இந்த மாதிரி ஆத்மாக்கள் வந்து உட்கார்ந்தா அவன் எப்படி சாகுறானோ, ஒன்றும் அவன் எப்படி எந்த ரூபத்தில் சாகுறானோ, அடிபட்ட ஆக்சிடென்ட் சொன்னால் காலுகையெல்லாம் ஒரு மாதிரியாக வலிக்கும் செய்யும் இடுப்பில், அந்த மாதிரி அவன் இது பண்ணிக்கிட்டானா அதே மாதிரி அவனுக்கு வந்து தலை பாரமாக, அதாவது எப்படின்னா தலை பாரம், சாப்பிட முடியாது, தூக்கம் இருக்காது, நெரிக்கிற மாதிரியே இருக்கும், கண்ணுக்கு தூக்கம் கொடுக்காது, புரியுதுங்களா. அவனுக்கு அதுவே ஒரு பைத்திய, ஒரு மெயின்டிங் வந்து இதாயிடும். நமக்கு என்னன்னு தெரியாமல் அவன் பிரச்சனை, டாக்டரை பார்த்தோமா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு நம்மகிட்ட வருவாங்க, புரியுதுங்களா. நான் சொல்லுவேன், பார்த்த உடனே உங்களுக்கு இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனைனால தாம்மா இருக்கீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து பார்த்துட்டு நல்லா ஆயிடுச்சுன்னா ஃபோன் பண்ணுவாங்க, ஏம்மா எனக்கு நல்லா ஆயிடுச்சுமான்னு. நான் வந்து எடுத்து விட்டு மந்திரிச்சு விடுவேன், ஒரு ஆடம்பரமாலாம் செய்ய மாட்டேன், புரியுதுங்களா. அவ்வளோ பணம் கொடுங்க, இவ்வளோ பணம் கொடுங்கலாம் கேட்க மாட்டேன். அம்மாவுடைய காணிக்கையை நான் எப்பயும் வாங்குவேன். நான் முத காணிக்கை வாங்காம தான் நான் அதை செஞ்சேன், புரியுதுங்களா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் காணிக்கையெல்லாம் வாங்குறது இல்லை அவ்வளோவா, புரியுதுங்களா. ஏதோ அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதை வச்சு தான் எல்லாருக்கும் பார்த்தேன். அப்போல்லாம் ப்ராப்ளம் நிறைய சக்தி, நிறைய மனுஷங்க வந்தாங்க ஆளுங்க. அதனால் அதுலேயும் எனக்கு அம்மா ஒரு கண்டத்தை கொடுத்தாங்க. அதிலிருந்து அம்மாங்க வந்து என்னை தூக்கி நிறுத்தி அவங்களே என்னை வந்து இந்த அளவுக்கு உட்கார வச்சுட்டாங்க, காப்பாற்றி கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒரு கண்டம் வந்துச்சு இடுப்பில் ஆபரேஷன் பண்ணுற அளவுக்கு நடக்க முடியாமல், அது அம்மா தூக்கி நிறுத்தி அவங்களே நடக்க வச்சு அவங்களேவும் என்னையை கொண்டு வந்து, நீ திரும்ப இந்த ஆன்மீகத்துக்கு நீ அருள்வாக்கு சொல்லணும், ஆன்மீகத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி என்னை இருக்கிற இடத்துக்கே கூப்பிட்டு போயிட்டாங்க.